வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். சேராங்கோட்டை புளித்தைலம், சேராங்கோட்டையை கொண்டு முறைப்படி புளித்தைலம் செய்து அந்த புளித்தைலத்தை உள்ளுக்கும் சரி வெளிப்புற பூச்சாகவும் பயன்படுத்தலாம். இதை செய்யும் பொழுது புற்றுநோய், நீரிழிவு நோய், சொரியாசிஸ், சொறி, படை, மூலம், பௌத்திரம் போன்ற தீர்க்க முடியாத துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பல நோய்களுக்கும் இது வந்து மருந்தாக பயன்பட்டு 21 நாட்களில் அவங்க நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு படிப்படியாக பூரணம் குணமடையலாம். அதை தயாரிக்கிற முறையை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பானையில் சேராங்கொட்டையை, இதை சேராங்கொட்டை, இந்த சேராங்கொட்டையை முறைப்படி சுற்றி செய்து இந்த பானையில் உள்ளே இருக்குது சீலை பண்ணியிருக்கோம். பானையினுடைய வாய்ப்பகுதியை மூடி சீலை பண்ணியிருக்குது. அதன் பிறகு அதுக்கு மேலே இந்த ராட்டியை வச்சு எரியூட்டும் பொழுது ராட்டியினுடைய தணல் அந்த பானை உள்ளே இருக்கிற சேராங்கொட்டையில் தாக்கி அதிலிருந்து சொட்டு சொட்டாக தைலம் கீழே குழியில், இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இந்த குழியில் தைலம் வடிவதற்கு பாத்திரம் வச்சுருக்குது. அதில் சொட்டு சொட்டாக கீழே தைலம் கலெக்ட் ஆகும், சேகரிக்கப்படும். இந்த வெளிப்புற வெப்பத்தால் உள்ள பானையில் இருக்கிற சேராங்கொட்டையிலிருந்து தைலம் வடிந்து கொண்டிருக்கிறது. வடித்து எடுக்கப்பட்ட குழி தைலம். நன்றி. வாழ்க வளமுடன்.